உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் எல்லா நடத்தைகளையும் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு 1 அதிகாரம் 15வது வசனத்துல நாம பாக்குறோம். கடவுள் வந்து பரிசுத்தமானவரா இருக்கிறாரு, ஆகையால நம்மளையும் பரிசுத்த வாழ்வுக்கு அழைக்கிறாரு. ஏன் அப்படி இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா அது சிரமமான காரியம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் நமக்கு சொல்றாரு, நீங்க பரிசுத்தமா இருங்க அப்படின்னு. அப்ப நாம என்ன செய்யணும்னா பரிசுத்தமா வாழ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை நாம தேடணும். அப்படி நம்ம தேடும் போது அனைத்தும் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும் அப்படின்னு வேதம் சொல்லுது மக்களை. சில பேர் நினைப்பாங்க, பரிசுத்த வாழ்வு வாழறதால என்னுடைய சந்தோஷம் போயிடும், என்னுடைய நிம்மதி போயிடும், எல்லா விஷயங்கள்லையும் நான் வந்து சோர்ந்து போயிடுவேன் அப்படியெல்லாம் சில பேர் நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு மக்களை. இப்படியான எண்ணத்தை உண்டு பண்றது பிசாசானவன் தான். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா பரிசுத்தமான வாழ்வோடு வாழும்போது நாம மிகப்பெரிய சந்தோஷத்தோடு கூட நம்மளுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். இதை வந்து சில பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. சரி, பரிசுத்தமான வாழ்வுனா என்ன அப்படின்னு சில பேருக்கு தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பரிசுத்தமான வாழ்வு வாழணும் எந்த நேரமும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எந்த நேரமும் பைபிள் வாசிச்சுட்டே இருக்கணும், கோவிலில் 2-3 பேர்களோட சேர்ந்து இறை வார்த்தைகளை வந்து பரிமாறிக்கிட்டே இருக்கணும், இப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது அல்ல பரிசுத்த வாழ்வு. இப்படி ஒருவர் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு அது நன்மை தான், ஆனால் அவங்களால மற்றவர்களுக்கு பலன் கிடையாது. நமக்கு கடவுள் வந்து நிறைய பொறுப்புகளை கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு இருக்க முடியாது. நம்மளால நிறைய பேருக்கு நல்லது நடக்கணும்னு கடவுள் நினைச்சிருப்பாரு. ஆகையால் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம் போகிற எல்லா பாதையிலையும் கடவுளை நோக்கி பொறுப்போடு கூட பரிசுத்த வாழ்வோடு வாழும்போது தான் அந்த எல்லா நடத்தைகள்லையும் நம்ம அற்புதத்தை காண முடியும். இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துவானவர் பாருங்கள், வரித்தண்டுவர்களோடும் வேசியர்களோடும் பாவிகளோடும் கூட சேர்ந்து உணவு அருந்துறாரு. அப்போது அப்படி அவர் எல்லோரோட கூட சேர்ந்தும் தான் அந்த சமூகத்தில் வாழ்ந்துருக்கிறாரு. அப்போ பாருங்கள், இரு தரப்பினரும் வந்து ஒரு சமாதான உடன்படிக்கையோட சமாதானத்தோடு கூட வாழ்ந்ததா நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்படிதான் இந்த உலக வாழ்க்கை. நாம வாழற வாழ்க்கை இறைவனுக்கு உகந்ததாகவும் அதே நேரம் நாம வாழக்கூடிய சூழ்நிலைகளில் நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம், அப்படி இருந்தாலும் கூட நாம பரிசுத்தத்தோட கூட அவங்களோட அன்பு செலுத்தி அன்போடு கூட வாழ கற்றுக்கொள்ளணும். நாம வாழற இந்த உலக வாழ்க்கையில வேகமா நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இதுல பாருங்க, எது நல்லது கெட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க கூட யோசிக்கிறது இல்லை, அப்படியே நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படி போகும்போது பாருங்க, நம்ம நிறைய பள்ளங்களில் விழுந்து எழுந்துக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, கடவுளுடைய கட்டளைகளை நம்ம மனசுக்குள்ளே நிறுத்திக்கணும். அவருக்கு எதெல்லாம் பிடிக்கலை அப்படின்னு கடவுள் சொல்கிறாரோ அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. ஏன் அவர் நம்மளை வந்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கட்டளைகளில் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நம்மளை வந்து அவர் வந்து மரணத்திலிருந்து தடுக்க பார்க்குறாரு. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆக நாம் பாவம் செய்ய செய்ய என்ன ஆகும்னா நம்முடைய ஆயுட்பலம் குறைந்து கொண்டே போகும். மக்களை இன்றைக்கு வேணால் நல்லா இருக்கலாம், நிச்சயமாக அதற்குரிய தண்டனையிலிருந்து நாம் இந்த உலகத்தில் தப்பிக்கவே முடியாது. ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்று உங்ககிட்ட நான் அன்போடு கேட்டுக்கிறேன், நேற்று வரையிலும் கூட நாம் தவறான வாழ்க்கையோ பாவ செயற்கையோடு இருந்திருந்தாலும் கூட இன்றைய பொழுதிலிருந்து நாம் மனம் மாறணும் அப்படின்னு தான் கடவுள் விரும்புகிறாரு. ஏன்னா அவர் நம்மளை அழைத்ததே வந்து பரிசுத்த வாழ்விற்காகத்தான். நாம் மற்றவர்களை மாற்றுவதை காட்டிலும் நாம் நம்மளை பாதுகாப்போடு பாதுகாத்து கொண்டு பரிசுத்த வாழ்க்கையோடு நம்மளுடைய பயணத்தை தொடர்வோம் மக்களே.